श्रीमत्यै गोदायै नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते श्री अनंतार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीरंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापहम् आश्रितानां सुचरणं वन्दे अनन्तार्यदेशिकं वन्दे अनन्तार्यदेशिकम्। लाख नमस्कारं। श्री तिरुमलै अनन्तान पिल्लै एन्नु भाष्यकाराल पोट्रपट्ट अनंताळ्वान एन्गिற आचार्यरुடைய कृति கோதா சதுஷ்லோகி ஸ்ரீ கோதா சதுஷ்லோகி. இந்த ஸ்தோத்திரம் கோதாவை பற்றியது. சதுஷ்லோகி என்றால் 4 ஸ்லோகங்கள், 4 பத்தியங்கள். பொதுவாக சதுஷ்லோகின்னு சொன்னால் யாமுனாச்சாரியர், அதாவது ஆளவந்தார் சாதித்த சதுஷ்லோகி தான் எல்லாருக்கும் சற்று ஞாபகம் வரும். பிராட்டி, பெரிய பிராட்டியை பற்றியது. காந்தஸ்தே புருஷோத்தமக என்று ஆரம்பிக்கக்கூடியது. இந்த சதுஷ்லோகியானது கோதாவை பற்றியது. அதனாலேயே அதற்கு பெயர் கோதா சதுஷ்லோகி அல்லது ஸ்ரீ கோதா சதுஷ்லோகி. ஸ்ரீ அனந்தாழ்வாருடைய பெருமையை நாம் இதற்கு முந்தின ரெக்கார்டிங்கில் கேட்டு அனுபவித்தோம். இதற்கு முந்தைய ரெக்கார்டிங்கில் திருவேங்கடமுடையானே அவருக்கு தனியன்களை சமர்ப்பித்தான். ஆச்சாரிய நிஷ்டையே பரமபுருஷார்த்தமாக ஏற்றுக்கொண்டு திருமலையிலேயே கைங்கரியம் செய்தவர் அனந்தாழ்வான். இந்த சதுஷ்லோகி, கோதா சதுஷ்லோகி மூலமாக தம்முடைய பக்தியை, கோதையிடம் தமக்கு இருக்கக்கூடிய பக்தியை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அவளுடைய பிரபந்தம், அதாவது திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி, அவைகளுடைய சிறப்பையை முன்னிட்டு அந்த சூடி கொடுத்த மாலை, அதை சமர்ப்பித்தாள் அல்லவா, அதையும் குறிப்பிட்டு மிகவும் அழகாக திருப்பாவை பிரபந்தத்தினுடைய சாரத்தையும் எடுத்து சொல்லி முதல் பத்தியத்தை இவ்வாறு அமைத்திருக்கிறார். நித்யா பூஷா நிகமசிரசாம் நிஸ்ஸமோ துங்கவார்த்தா காந்தோ யஸ்யா கச்ச விலுலிதை காமுகோ மால்யரத்னை सूक्त्या यस्या श्रुति सुभगया सुप्रभाता धरित्री सैषा देवी सकल जननी सिंचतां माम पांगैः. नित्या भूषा निगम शिरसां निस्समो तुंगवार्ता कांतो यस्या कच विलुलितैः कामुको माल्यरत्नैः सूक्त्या यस्याः श्रुतिसुभगया सुप्रभाता धरित्री सैषा देवी सकलजननी सिंचतां माम् अपाङ्गैः. सैषा देवी அப்படின்னு சொன்னால் சா ஏஷா தேவி. சா என்று சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் அவள் என்று அர்த்தம். ஏஷான்னு சொன்னால் இவள் என்று அர்த்தம். இது பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற அந்த கவிதை நயம் இது. அப்படிப்பட்ட கோதை, இப்படி இருக்கக்கூடிய அவ்வாறு பெருமைகளுடைய இந்த கோதை அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. பொதுவாக மங்கள சாசனம் பண்ணச்செல்லாம் எதிர இருக்கக்கூடிய பகவானுடைய மூர்த்தியை பார்த்து அப்படிப்பட்ட பெருமையுடைய இந்த ஸ்ரீனிவாசன், இந்த தேவநாதன் நம்மை காக்கட்டும்னு பண்ணுறது ஒரு வழக்கம். அது மாதிரி சைஷா தேவின்னு சொன்னால் சா ஏஷா, அப்படிப்பட்ட பெருமைகளை உடையவள். அது சொல்லப்படுறார். இப்போ இந்த முதல் 3 பாதங்கள்னால அந்த பெருமைகளை எல்லாம் பறக்க பேசுகிறார். தேவி தேவின்னு சொன்னாலே திவு கிரீடாயம் அல்லது திவு அந்த காந்தி சம்பந்தப்பட்ட ஒரு விசேஷம். தேவதைகளுக்கெல்லாம் அந்த திவ்ன்ற தாத்து அதான் அந்த மூலம், அதிலிருந்து வரக்கூடிய சொற்கள். சகல ஜனனி, சகல ஜனனின்னு சொன்னால் அனைவருக்கும் தாய் அப்படின்னுட்டார். எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் தாயாக விளங்கக்கூடியவள் அந்த கோதா. மாம் அபாங்கைகி சிஞ்சதாம், அவள் தன்னுடைய கடைக்கண் பார்வையினால் மாம் அடியேனை சிஞ்சதாம் அப்படின்னு சொன்னால் என்னை நினைக்கட்டும்னு என்ன அர்த்தம்னா பார்க்கட்டும் கடாட்சிக்கட்டும்னு தாத்பரியம். அவளுடைய அந்த கடைக்கண் பார்வையினால் அவளுடைய தரிசனத்தினால் அடியனை அவள் காக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அவள் கருணை என் மீது பொய்யட்டும், அந்த கருணையை என்னை காப்பாற்றிவிடும்னு தாத்பரியம். இப்போ எப்படிப்பட்ட கோதா அப்படின்னு கேட்டால் நிகமஷிரசாம் நித்யா பூஷா நிஸ்ஸமோத்துங்க வார்த்தா யஸ்யாக. யஸ்யாகான்னு சொன்னால் எவளுடைய, யாருடைய நிஸ்ஸமோத்துங்க வார்த்தா, நிஸ்ஸம உத்துங்க வார்த்தா, சமன்னு சொன்னால் சமமாக அதற்கு இணையாக, நிஸ்ஸமன்னு சொன்னால் நிஸ்ஸீம ரஹிதன்னு பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு. அவனுடைய எல்லையில்லாத இதை உடையவன், புகழ் பெருமை உடையவன். அது மாதிரி இங்கே வச்ச நிஸ்ஸம அதற்கு ஒப்பில்லாத உத்துங்க வார்த்தா, ரொம்ப உயர்வான ஒரு படைப்பு அவருடைய அந்த பிரபந்தமானது. திருப்பாவையாகட்டும் நாச்சியார் திருமொழியாகட்டும் அது எப்படி பாசிக்கின்றதுன்னு கேட்டால் நிகம சிரசாம் நித்திய பூஷா அப்படின்ற. நிகமன்னு சொன்னால் வேதம், வேதாந்த நிகமாந்த. சிரசாம் அப்படின்னு சொன்னால் ஸ்ருதியினுடைய சிரஸ். தனியன் இருக்கு இல்லையா, நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்த முத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரஸ் சித்தம் அத்தியாபயந்தி. ஸ்ருதி சத சிரஸ் சித்தம் அத்தியாபயந்தி, அந்த தனியில் இருக்கக்கூடிய கருத்தை அப்படியே இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். நிகம சிரசாம் நித்யா பூஷா, அவளுடைய வாக்கு இருக்கின்றது அல்லவா, அதில் சொல்லக்கூடிய அந்த பாரமார்த்தியம் எல்லாமே இருக்கட்டும், அந்த அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உபநிஷத்துக்கு ஒரு அழகான நித்தியமாக விளங்கக்கூடிய ஒரு ஆபரணமாக இருக்கின்றது. வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு இருக்கக்கூடியதுக்கு தாத்பரியம் அது. வேதம் அனைத்துக்கும் வித்து நித்யா பூஷா, உபநிஷத்துக்கெல்லாம் ஒரு அழகாக அலங்காரமாக இருக்கின்றதுன்னு தாத்பரியம். அவளுடைய பிரபந்தம் வாக் கைங்கரியம். அதற்கடுத்து எஸ்யாக காந்தக, காந்தகன்னு சொன்னால் பகவான், கணவன் அர்த்தம், பிரியமானவன் அர்த்தம். காமுகன்னு சொன்னால் மிகவும் பிரியமாக ஆகிவிட்டான் இவள் மீது. எப்படி அப்படின்னு கேட்டால் எஸ்யாக கச்ச விலுலிதைகி மால்ய ரத்னைகி. மால்ய ரத்னம், ரத்னம் என்று சொன்னால் சிறப்பானதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திர ரத்னம் என்று சொன்னால் ஸ்தோத்திரங்களிலேயே சிறப்பானது. கன்யா ரத்னம் என்று சொன்னால் கன்யைகளிலேயே சிறப்பானவள். அது மாதிரி மால்ய ரத்னம்னு சொன்னால் சிறந்த மாலை அப்படின்னு அர்த்தம். சிறந்த மாலை, மாலை மாலையாலே திருத்தினாள் அப்படின்னு சொல்லலாம். திருமாலை மாலையாலே திருத்தினாள். மால்ய ரத்னைகி கச்ச விலுலிதைகி, அதுவும் எப்படி என்ன பண்ணா, கச்சம்னு சொன்னதில் முடின்னு ஒரு அர்த்தம் உண்டு, கூந்தல். இன்னொன்று வஸ்திரபசேஷமாக வச்சுக்கலாம். கச்ச விலுலிதைகின்னு சொன்னால் இப்போது தன்னுடைய கூந்தலில் சூடி கொடுத்த மாலைன்னு அர்த்தம். சூடி கொடுத்த சுடக்கூடின்னு சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி அவள் என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த மாலைகளை எல்லாம் தான் சூடிக்கொண்டு தன்னுடைய அந்த கற்றை, அந்த கோயில் கற்றை இருக்கணும், அதில் அது ஸ்பர்ஷித்து கொண்டு பகவானுக்கு பின்பு சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த மாலைகளை பகவான் ஏற்றான். அந்த விற்த்தாந்தம் பிராயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் அவள் சூடி கொடுத்த மாலையை பெரியாழ்வார் சமர்ப்பிக்க தயங்க வேறு மாலையை சமர்ப்பிக்க, பின்பு கனவில் எம்பெருமான் அந்த மாலைகளையே தான் விரும்புவதாக எடுத்துரைத்தான். அதனால் அந்த பெருமையை உடையவள். யஸ்யாஹ காந்தஹ காச்ச விலுலிதைஹி காமுகஹ மாலிரத்னைஹி. அவளுடைய கணவனான எம்பெருமான் அவள் மீது மிகவும் பிரியம் உடையவனாக, பேரன்பு உடையவனாக ஆகினான். எதனால் அப்படின்னு கேட்டால், அவள் சூடி கொடுத்த அந்த மாலைகளினால். அதற்கு பிறகு எஸ்யாக சூக்தியா, சூக்திகின்னு சொன்னால் நன்றாக கூறப்பட்டது, திவ்ய பிரபந்தம் சொல்கிறோம் இல்லையா, சூக்தி. சூக்தியான அந்த பிரபந்தத்தினால், பாட்டினால். ஸ்ருதி சுபகையா, ரெண்டு அர்த்தம். ஸ்ருதினா இதில் காதுன்னு வச்சுக்கலாம், செவி, செவிக்கினிய செஞ்சொல் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். சுபகா, சுபகன்னா ரொம்ப வெரி ப்ளசண்ட் அப்படின்னு சொல்கிறார் இங்கிலீஷில். ரொம்ப இதமாக, ரொம்ப அற்புதமாக இருக்குது, கேட்பதற்கும் மிக இனிமையாக இருக்கின்றது. திருப்பாவையாகட்டும், நாச்சியா திருமொழியாகட்டும், அல்லது வேதத்துக்கும் உகந்தவை என்ற அர்த்தத்திலையும் பார்க்கலாம். இந்த இடத்துல செவிக்கு இனியன்னு வச்சுட்டா ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு தோன்றுறது. சுப்ரபாதா தரித்ரி, நாம் அனைவருக்கும் என்ன பண்ணுறா, நம் அனைவருக்கும் ஒரு விழிப்பை ஏற்படுத்தினாள். அதாவது சுப்ரபாதம்ன்றது ரெண்டு எடுத்துக்கலாம். வெறும் தூக்கத்திலேருந்து எழுப்புறது காத்தால். ரெண்டாவது சம்பிரதாயத்தில் சொல்லிச்சு அஜ்ஞானத்திலேருந்து எழுப்புறது. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கையான்னு சொல்லிச்சு. குருவை பற்றி சொல்கிறோம். சக்ஷுகு உண்மீலித்தம் ஏன, கண்கள் எவரால் திறக்கப்பட்டதோ அப்படின்னு சொன்னால் அதை நம்ம லிட்டரலாக எடுத்துக்கூடாது. கண்ணு திறக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, ஞான கண் அர்த்தம். அஜ்ஞானமானது போக்கப்பட்டது. அது மாதிரி பார்க்கச்சு சுப்ரபாதா தரித்து, திருப்பாவையை படித்த உடனேவே நமக்கு எல்லாம் தெரிவதற்கு, உபதேசமாக கேட்கும்போது எல்லாமே தெரிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. என்ன பரதத்துவம், என்ன நம்முடைய ஸ்வரூபம், என்ன நம்முடைய புருஷார்த்தம், என்ன உபாயம், என்ன, இப்படி எல்லாமே நமக்கு தெரிய வருது. நம் அனைவருமே கவரக்கூடிய வகையில் அந்த திருப்பாவை பிரபந்தமானது அமைந்திருக்கின்றது. மிக எளிமையான சொற்கள், பகவானுடைய நாமங்களை எல்லாம் ரொம்ப அழகாக அதில் எடுத்து காண்பிக்கிறார். கோவிந்தா 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 என்று. அப்படிப்பட்ட செவிக்கினிய செஞ்சொல்லால் நமக்கு ஞானத்தை புகட்டுகின்றாள் அப்படின்னு தாற்பயம். அந்த தோழிமார்கள்லாம் எழுப்புற மாதிரி நமக்கு ஞானத்தை உண்டாக்குகின்றாள் தன்னுடைய பிரபந்தத்தினால். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய சா ஏஷா தேவி, சைஷா தேவி சகல ஜனனி, அனைவருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த கோதா, மாம் அப்பாங்கை செஞ்சதாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான முதல் பத்தியம் இது. இதற்கடுத்து வரக்கூடிய பத்தியத்தில் மாதா சேத் துளசி பிதான்ற அடுத்த பத்தியத்தை அடுத்த ரெக்கார்டிங்கில் அப்படியே விஞ்ஞாபிக்கிறேன். நிறைய சொல்லலாம், இவை பெரிய உபன்யாசமாக பண்ணலாம். இருந்தாலும் அர்த்தத்தை மட்டும் முதலில் கூறக்கூடிய ஒரு சிறு உபன்யாசமாக இதை சமர்ப்பித்துவிட்டு, பின்பு ஒரு சமயம் ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து, கோதாசுதிலையும் எடுக்கலாம், பிரபந்தத்துலேருந்து கூட ரெஃபரன்சஸ்லாம் எடுக்கலாம், எடுத்து மற்றொரு முறை இதை பண்ணிச்சு விஸ்தாரமாக கோதாவையே பிரார்த்தித்து கொண்டு அடைய முயற்சி செய்கிறேன். அடுத்த இதில் பார்க்கலாம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. श्रीमते अनंतार्य महादेशिकाय नमः.